எல்லாத்தினுடைய எசன்ஸ் தாசனர்கள் நமக்காக பண்ணி கொடுத்திருக்காருன்னா அதுவே முதல் கர்த்தவியம்.
அப்போ படிக்கணுங்கிறே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கிறே வேலையும் பண்ணுங்கிறே வேற தர்மத்தின் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. அப்ப எங்களுக்கு நேரம் கூட எப்பதான் இருக்கு, நேரம் எதுக்குங்கிறார். நேரம் நிறைய இருக்கு, வேலை பண்ணாதுன்னு சொன்னா இல்லையே, கூட ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் பண்ண சொன்னேன், அது எப்படி பண்றது அப்படின்னா அதற்கும் வழியில் சொல்றார். இதற்காக நீ தனியா பிரயத்தனம் எல்லாம் பட வேண்டாம், அதற்காக அவருடைய வேலையும் நிறுத்த வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும், எத்தனையோ மகனீயர்கள் சொன்ன வார்த்தைகளை கண்ணா தாசர் தன்னுடைய அடிக்கதான சாரத்திலே நாமஸ்மரண சந்தியிலே சொல்றார். மக்கள் ஆடி துபாக மனதை அறிவாக கய பல்லக்கி கஜ முதலாத வாகனகளேறி மறைவாரா பிக்குவாக ஆக்கலி சுத்தலி தேவகித நயன மனதியோட அக்கரதினைவாக பல்லக்கி கஜ முதலாத வாகனகளேறி வரைவானா. காரில் போயிட்டே இருக்கேன், பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு இருக்கேன், அந்த நேரமா கைய முதலாவது பல்லக்கு ஏறி வரைவாங்க. இன்னைக்கு பல்லக்கு வேற, காரில் போயிட்டு இருக்கோம், அந்த பல்லக்கு இந்த பல்லக்கு வேற, போகும்போது படிக்க கூடாதா, ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடாதா சொல்றா. பிக்குவாக ஆக்கலி சுத்தலி ஆண்டு கொட்டா விடும்போது ஆனவாங்கன்னு சொல்லக்கூடாதா, கோவிந்தான் சொல்லக்கூடாதா, பிக்குவாக சொல்லக்கூடாதா கேட்கிறார். பேர்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கிறார். மலகு வாகலி ஏழு வாகலி குடித்து மாத்தாடு சரி மனையொழு கெலசுகள மாடு சரி மைத்தோட வாகமிடு வாக கருஷ தூரன சகல காவிரி பிடிய தத்தாம ரூபவ படியலி பனு ஒந்த ரக்ஷண பிட்டகல நவரா மைக்கெல்லாம் கெலசகட மாடு தலி மைத்தொடைவாக மெழுவாக வேலை பார்த்துட்டே துவைக்கும் போதும் படிக்கும் போதும் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதும் குழந்தைகளை தாராட்டும் போதும் குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் பண்ணி போய் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதும் தாசி விட்டுட்டு இருக்கும் போதும் பரிமாறிட்டு இருக்கும் போதும் எப்ப பார்த்தாலும் பகவான் நாம சங்கீர்த்தன் தானா தேசகால நியமகா. தேசகால நியமகா இங்கோ ரோடு நடந்துட்டு இருக்கேன், ரோடு சுத்தமா இல்லையா சொல்லாம போனா தேசகால நியமகா. நாமநாம ஜபம் சொல்லிட்டே நடக்கலாம். காலம் ராத்திரி நேரம் 12 மணிக்கு கூட தூக்கமே வந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்கேன், ஆசிய மைலியே நான் தேசகால நியமகா நாமஜபம் பண்ணிட்டே இருக்கேன். தேசமாக சொல்றார், அப்படியே தூங்கினார், ராத்திரி தூங்கினார், அப்படியே விரட்டு மொத்தமா தூங்கிடாது. நைட் 8 மணிக்கு படுத்தா காலை 4 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டேன், அது பெருமையே இல்லை. அது பெருமையே இல்லை, விடாம தூங்குறேங்கிறது பெருமை இல்லை. விட்டு விட்டு தூங்கும் எச்சரிக்கை ஆகி தூங்கணும். ஏன் எந்திரிச்சுட்டே தூங்கணும்னா, ஒரு நாளைக்கு 3 தடவை எந்திரிச்சு தூங்குவோம். விழிப்பு வரும்போதெல்லாம் நாராயண 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 தூங்குவோம். ஒரு நாளைக்கு 10 தடவை ஆயிடுச்சா, உங்க ஆயுசு 100 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 360 தடவை 3600 தடவை 3600 × 100 பாத்துக்கோங்க, 360000 அது புண்ணியம் ஆயிடுச்சு. அது ஒரு டெபாசிட் வந்து தனியா செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் விழுந்து எழுப்பு எழுந்து எழுந்து தூங்குவோம். அப்பேற்பட்ட சமயத்தையும் புண்ணியத்தையும் அப்படி அள்ளி கொடுக்கறது நம்ம சாஸ்திரம். அப்படி அள்ளிக்கலாம், அள்ளி வள்ளி வாரி பேக்ல போட்டுக்கலாம் புண்ணியத்தை. நம்ம பணத்தை வாரி கொடுக்கணும், எங்க டெபாசிட் நிறைய போட்டா வட்டி வரும், எங்க போட்டால் மல்டி கரன்சி கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கு, அது புண்ணியத்தினுடைய பங்கு, புண்ணியத்தினுடைய சம்பாத்தியத்தை யோசிக்கல. புண்ணிய சம்பாதனைக்கு அப்பேற்பட்ட வாய்ப்புகளை நம்ம சாஸ்திரம் கொடுக்கணும். அப்போ தேவரநாம சங்கீர்த்தனம் ஹரிநாம சங்கீர்த்தனம் முதல் கர்த்தவியம் ஸ்திரீகளுக்கானது. அப்போ ரெண்டாவது கர்த்தவியம் அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டேன், எல்லாரும் பண்ணணும், சின்ன வயசுலயே பண்ணணும். எல்லா குழந்தைகளும் சின்ன வயசுலேருந்தே பண்ணணும். ஏன் பண்ணணும்னா சின்ன வயசுலேருந்தே பண்ணணும் சொல்றார். இல்ல இல்ல, வயசான அப்புறம் பேச்சு பேத்தெல்லாம் வந்த அப்புறம் என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் விவாகம் ஆயிடும், பேரன் குழந்தை வந்துட்டா அவங்களையும் பார்த்துக்கும் ஆயாவும் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் பண்றேன், 60 வயசும் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்ணு கேட்கக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்காது, நடக்க முடியாது, கீழே உட்காந்து எந்திரிக்க வராது, சுகர் வந்துடும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிட்றணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் வந்த அப்புறம் நான் மடத்துக்கு வந்து பிரச்சனை பண்றேன், கதை கேட்கிறேன் சொல்றா. யமதூதர் வந்து பாடெடுத்து சிறைவாக தாழ் பாடந்தரை தாழ் வரும். யமதூதர் வந்து பாடெடுத்து சிறைவாக அப்பா வா, உனக்கு நேரம் வந்து எடுத்து திருப்பும் போது ஐயோ நான் ரிட்டையர்ட் ஆனப்பறம் பண்ணலான் இருந்தேன், எல்லா குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணப்பறம் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணலான் இருந்தேன், இப்ப கூப்பிடுறேன், இன்னும் 2 வருஷம் வச்சுக்கப்பா தான் தாழ் வரும் கேட்கிறார்.
கொடுக்க மாட்டார், உனக்காக வெயிட் பண்ண மாட்டார், இப்பவே பண்ணிட்டார். அதனாலே சொல்றாரு பிரகலாதன் சின்ன வயசுலேயே பண்ணிடணும் பக்தி, சின்ன வயசுலேயே கௌமாரம் ஆச்சாரிய சின்ன வயசுலேயே பண்ணிடணும் பக்தியை. அப்போ நம்மளுக்கு எப்ப தர்மத்தை பண்ணணும், எப்ப தர்மத்தை பண்ண முடியாம நாம வந்துடும் தெரியாது. சீக்கிரம் பண்ணிடு, சீக்கிரம் பண்ணிடு. ஏன் பண்ணணும்? இந்த கணவே பண்ணிடு. தர்மராஜாட்டே ஒருவர் தானமாக வந்தாராம் பிராமணர். தானம் கொடுக்கணும் அப்படின்னா ராத்திரி ஆயிடுத்து, அரண்மனையே முடியாயிடுத்து, கிரகத்துக்குள்ள ஆத்துக்குள்ள போய் தூங்கணும், அந்த நேரம் வந்துடுத்து தானம் பண்ணணும். தர்மராஜா சொன்னாராம், நாளைக்கு காலையில வந்துடப்பா, நான் உனக்கு கொடுத்துருவேன். உடனே பீமதேவர் பீமசேனர் வெளியில் இருந்த உரத்தை கொட்டுனாரான். பீமதர்மராஜாவது கேட்டாராம், என்ன பீமசேனா, என்னப்பா உரத்தை கொட்டுடையா? பெரிய ஆச்சரியகரமான விஷயம் நடந்திருக்கு. என்ன ஆச்சரியம்னா, நாளைக்கு காலையில வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் சொந்த வாக்கியத்தை கேட்டு உரத்தை கொட்டுடையா? நாளைக்கு காலையில வரைக்கும் ஏன்பா தர்மராஜா? தர்மராஜா அந்த நேரம் சுருக்குன்னு தான், வாயு பகவான் திரைலோக்யாச்சாரிய பாதர், யாருக்கு ஞானத்தை எப்ப கொடுப்பான்னு தெரியல, தர்மராஜாவுக்கும் ஞானத்தை கொடுத்தவர் வாயுபகவான் பீமசேனாக இருந்து. அப்பா நீ காலையில வரைக்கும் இருப்பேனா, காலையில வரைக்கும் நீ உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. உயிரோடு இருந்தாலும் அவர் உயிரோடு இருப்பாரான்னு தெரியாது. நாளைக்கு ஞானம் வாங்க வரணும் அவர். ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாலும் கொடுக்கறது உனக்கு இருக்குமான்னு தெரியாது. எவ்வளவு திருடிட்டு போயிடறான், பூகம்பம் வர்றது எல்லாம் பழைய காலம் வந்து அழிஞ்சு போயிடுறது. எவ்வளவு பாம்பு வந்து டெரரிஸ்ட் போறான்னு அழிச்சு போயிடுறான். நாளைக்கு காலையில் கொடுக்கறதுக்கு உனக்கு சம்பத்து இருக்கான்னு தெரியல. இல்ல அவனுக்கு ஏதோ ராக்கி திட்டம் திடீர்னு விஷயம் வர்றது, 1 கோடி பிரைஸ் வந்துருக்குங்கிறான், அந்த பக்கம் திரும்பி பார்ப்பானான்னு தெரியாது. அப்போ இத்தனை பாசிபிலிட்டியில உனக்கு கிடைக்கிறது எப்படி சாத்தியம்? தர்மத்தை உடனே பண்ணு, தர்மத்தை உடனே பண்ணணும்னு காமிச்சவர் பீமசேனர். அப்பேற்பட்ட தர்மத்தை முக்கியமாக கலியுகர் தர்மம், ஹரிநாம சங்கீர்த்தனம், அதுவே ஸ்திரீகளுக்கான முதல் தர்மம், அது உடனே பண்ணுவோம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. ரெண்டாவதாக பதிபக்தி சேவை. ஆஹா, இதுதான் பயமா இருக்கு. பதிபக்தி சேவையை பற்றி விசேஷமாக ஸ்திரீகளுக்கான முக்கியமான தர்மமாக சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம பிரவச்சனத்தை நாம் இதோ இங்கிருந்தோ பார்த்து நல்ல முக்கியமாக நான் எடுத்திருந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னால், சத்யாத்மதீர்த்த மகாபாதங்கள் அவர்கள் ஸ்ரீ தர்மான அவர் கொடுத்த பிரவச்சனத்தினுடைய கன்னத்தினுடைய தமிழாக்கம். அவர் சுருக்கமாக சொன்னது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சரஸ்வதி ஸ்ரீதேவர்கள் பண்ண ஸ்ரீ தர்மம், இது மாத்திரமல்ல புரந்தரதாசனுடைய கிருதிகள், இதுக்கப்புறம் இல்லை மத்வாச்சாரிய மகாபாரத தத்வநிர்ணய முதலாவது கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய புராண விகாச கிரந்தங்கள், ஸ்ரீனிவாச கல்யாணம், லட்சுமி சோபானம், அங்கங்கள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதனால எதுவும் நான் சொந்தமா சொல்ல வாங்கிகள் கிடையாது. அதனால பதிபக்தி சேவையை சொல்றாங்க. யார் சொல்றாங்க? ரெண்டு கட்டத்திலே மகாபாரதத்துல கூட இந்த ஒரு கட்டம் வர்றது பதிபக்தியை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒன்று யாருன்னா, சாட்சா உமாதேவி பார்வதி பரமேஸ்வரரிடத்துல சொல்றாங்க. அப்படிங்கும் போது ருத்ர பகவானுக்கு தெரியல, அதனால கேட்கிறார் நடந்துட்டு கூடாது. பார்வதிக்கான பார்வதிக்கு அந்த ஞானம் இருக்கு. ருத்ர பகவான் இடத்துல சொல்ற அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவளுக்கு என்னன்னா, பரம வைஷ்ணவர் அபரோக்ஞானியான என் பகையினர் முன்னாடி நான் சொல்றதுனால எனக்கு புண்ணியம்னு சொன்னாராம். சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாராம், கங்கா யமுனா சரஸ்வதி முதலான நதி சுமங்கலி ஸ்திரீகள்ட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கிக்கிறாராம். அந்த ஸ்திரீகளுடைய ஸ்தானம் பாரதமயத்துல கீழே இருக்கு. இருந்தாலும் காற்றாள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணும் போது நான் சுமங்கலி இடத்திலையும் நம் உடம்ப கேட்டு வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். அப்போ உமாதேவி முக கபடத்திலிருந்து வந்த ஸ்திரீ தர்மம் ஒன்று. ரெண்டாவது, சாட்சாத் பாரதி தேவியினுடைய அவதாரமான திரௌபதி சத்யபாமா, இந்த ஒரு மகாலட்சுமியினுடைய சாட்சாத் அவதாரம் பூரூபமான சத்யபாமா கேட்டுக்கிறாள் திரௌபதி இடத்திலே, அப்பா உன்னுடைய பத்தி உங்களுடைய பத்திகளை எப்படி வந்து இப்பேற்பட்ட ஒரு உன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுருக்கிற மாதிரி பத்திகள் எல்லாம் உன் பேச்சை கேட்கிறாளே, உங்ககிட்ட இவ்வளவு பிரியமா இருக்கிறாளே, உனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாளே, அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ மாந்திரீகம் மருந்து ஏதோ ஔஷதம் கொடுத்தா நடக்குமா? ஏதோ மாந்திரீகம் பண்ணா நடக்குமா? தீபாமா சாட்சாத் மகாலட்சுமி அவள் கேட்கறது எதற்காக கேட்டாள்னா, இந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக ஜனங்களுக்கு ஸ்ரீ தர்மத்தை காட்டணும், பதிவிரதா தர்மத்தை காட்டணுங்கிறதுக்காக சத்யதாமா கேட்டதற்காக சாட்சாத் திரௌபதி தேவி பாரதி தேவி உபதேசம் பண்றதாக ஸ்ரீ தர்மம் விசேஷமாக வந்தது. அப்போ அப்ப அந்த திரௌபதி சத்யபாமா முக்கமனத்திலிருந்து வந்த அந்த ஒரு பதி தர்மம் பதி பக்தியை பத்தி சொல்றார்.
அப்ப பதி பத்தியை சொல்லணும்னா பத்தி சேவையே பிரதானமாக கொண்டு பிற வேலைகளை பண்ணணும். தாயேன மனசா வாசா ஹேனாரி விஷ்ணு தத்பரா பதிம் பஜஸ்வ சத்பத்யா யதேச்சதி ஹரே பரம். பதி சேவை அப்படிங்கிறதா பத்தியே பகவான் அப்படின்னு பூஜை பண்ணால் அது நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதம். பதி பதிக்கு பூஜை இல்லை, பதி அந்தர்கத பாரதி ரமண முக்கிய பிராணாந்தர்கத லக்ஷ்மி பதிக்கு பூஜை. பதி பூஜை அல்ல, பதி அந்தர்கத லக்ஷ்மி பதிக்கு பூஜை, லக்ஷ்மி பதிக்கு சேவைங்கிற அனுசந்தானத்துல சாஸ்திரம் சொல்றது ஹே ஸ்திரீ பத்தியின் இடத்திலே ஹரியனுடைய சாநித்தியம் விசேஷமாக இருக்கு. அதனால் அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா வேகத்தினாலே மனத்தினாலே வாக்கினாலே சுத்தமான பக்தியை பண்ணி பதி சேவை பண்ணணும். அது பண்ணால் ஹரியனுடைய ஹரியுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லலாம். மோட்சத்தை விரும்புறவன் என்ன பண்ணணும்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் அதுவே போதும், காலை எழுந்துட்டா 4 மணி நேரம் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரிகதாவதாரம் முழு பாராயணம் பண்ணிட்டு டிஃபனே பண்ண வேண்டாம். அவர் பாவம் உட்கார்ந்துட்டே இருப்பார் அவர் குளிச்சர் இன்னைக்கு வந்து எப்ப அடுப்பு வச்சு வச்ச வச்சு எப்ப எனக்கு காவி போட்டு அவரே போட்டு குளிச்சுட்டு வெளியே போய் ஹோட்டல் சாப்பிட்டு வெளியே போயிட்டே இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்னா மோட்சத்தை விரும்பும் ஸ்திரீகள் பகவத் அனுகிரகம் பண்ணலாம். பத்தி பத்தியின் மூலமா மத்த காரியத்தை பண்ணணும். சர்வதர்மான் பரித்தேக்கிய பஜ சர்வா மனாபதி பதி சுத்ரூஷாணாம் நாரியாக சோபான பத்தியா அக்னி புராணத்திலே நாரதர் சொல்றார். அந்த உபதேசத்தை சொல்றார் எந்த தர்மத்தை விட்டாலும் எந்த தர்மத்தை பண்ணாலும் பத்தியினுடைய சேவையை விசேஷமாக பண்ணணும். அதை விட்டுக்கூடாது. பதி சேவை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய படிகள். உங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னா அந்த பதிய அந்த பதியினுடைய தேவையே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய படிகள் அப்படிங்கிறது சொல்றார் சுந்தர தாசர் சொல்றார். ஏன் பதியினுடைய தேவை சொல்றார் பக்தி ஜோயில்லி நம்ம குண்டரி காஷ உபவாசத்தினால தபசு அவ்வளவு தப்தங்களை பண்ண ரிஷிகளும் முனிகளும் ஏன் பண்ணார் சாதனைக்கு
இன்னைக்கு பண்றது இல்லைங்கிறதுனால புருஷர்களுக்கு எதுவும் நியமனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கூடாது. அவர்களும் வச்சிருக்காரு பண்றது இல்லை, ஸ்திரீகளுக்கும் வச்சிருக்காரு எதுவும் பண்றது இல்லை, ஆனா ரெண்டாவது ஜாப்க்கு நீங்க எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அதனால ஸ்திரீகளுக்கும் வச்சிருக்காரு. ஆனால் இதுல என்ன விசேஷம் புருஷர்களை பார்த்து பார்ஷியாலிட்டி பார்ஷியாலிட்டினால இந்த விஷயம் கேட்டப்பறம் பார்ஷியாலிட்டியா போறோம். ரெண்டு பேருக்கும் தர்ம மார்க்கத்தை சொல்லியிருக்கா விசேஷமாக, புருஷர்களுக்கும் அதிகமாகவே சொல்லியிருக்கா. ஆனா அதனோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கா, புருஷர்கள் பண்ணக்கூடிய புண்ணியத்திலே பாதி பத்னிக்கு, பத்தி பண்ணக்கூடிய புண்ணியத்துல பாதி யாருக்கு வர்றது நான் பத்னிக்கு வர்றதா, ஆனால் பத்னி பண்ற புண்ணியத்துல புருஷனுக்கு உண்டாதா, அது இல்ல வைஸ்வர்சா கிடையாது. அது ஒரு ஒன் டைரக்ஷன் அது என்னன்னா பத்தி பண்ற புண்ணியம் பத்னிக்கு பாதி வந்துடுறது, அப்ப பத்னி பண்ற புண்ணியம் புத்திக்கு போறது இல்லை. அப்ப பத்தி பண்ற பாவம் பத்னிக்கு போகுமா, போகாது. ஆனால் பத்னி பண்ற பாவம் வருஷமாகி வருஷங்கள் இருக்கான். அந்த நேரத்தில் அந்த ஒரு பிரம்மதேவரே பசுவாக வந்து கோவாக வந்து அந்த ஒரு கஷீரத்தை அந்த ஊற்றால் ஊட்டும் போது தெரியாத விஷயத்தை தெரியாத அந்த ஒரு கோபாலகன் அடிக்க நுழையினான். அடிக்க நுழைந்த நேரத்துல அப்போ அவனை அந்த பகவானுக்கு பட்ட அடியினாலே பார்த்துட்டு மோகத்தினாலே கீழே விழுந்து அவனும் இறக்கிறான். அந்த நேரத்துல அந்த ராஜா தேடி வர்றான். அந்த ராஜா மாணவனுக்கு பகவான் சாபம் வைக்கிறார், உனக்கு விசாரி ஜென்மம் வரும், விசாரி ஜென்மம் வரட்டும் அப்படின்னு சாபம் வச்ச உடனே அவன் கேட்கிறான், சுவாமி எதற்கப்பா நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்னுடைய சேவகன் தானே கோபாலகன் தானே தப்பு பண்ணான், எனக்கு எதற்கு தண்டனை, பகவான் சொல்றான் ஏதோ புத்தி மழுங்கிடுது பரவாயில்லப்பா, பகவான் புத்தி மழுங்கினதுனால பண்ணலை, சாஸ்திரம் சொல்றது எஜமானோ நா விசார பரோபவே ஸ்திரீ புத்திராஜ்ஞை கிருதம் கர்ம தஸ்யா இஷ்ட கரம் விது, யார் யார் பண்ற பாவம் யார் யாருக்கு போகும், எஜமானன் சேவகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தால் ஆத்துல இருக்கக்கூடிய சேவகன் பண்ற பாவம் எஜமானனுக்கு, பிரஜைகள் பண்ற பாவம் ராஜாவுக்கு. அதனால ராஜா பிரம்மம் அந்த காலத்துல கிருஷ்ணதேவராய முதல்வர்களுக்கு வியாசராஜன் ஏன் அவ்வளவு கைடன்ஸ் கொடுத்திருக்கா, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா தர்மத்தை பரிபாலனை பண்ணால்தான் ரச்சனை பண்ண முடியும். பிரஜைகள் அதான் இருப்பா, பிரஜைகளுக்கும் அந்த ஞானம் போய் பேரணும். பிரஜைகள் பண்ற பாவம் ராஜாவுக்கு. இன்னைக்கு பிரஜையும் இல்லை எல்லாம் கவர்மெண்டே வேற, இன்னைக்கு எஜமான சேவகன் அதுவும் இல்லை. அந்த மாதிரி எங்க இருக்கு, இந்த காலத்துல சம்பளம் வாங்குறா கொஞ்ச நாள் இருக்கா போறா, அந்த சேவகன் இல்லை சொல்றார். சிஷ்யன் பண்ற பாவம் குருவுக்கு, அதனால அந்த காலத்துல சிஷ்யரா நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாளாம், சிஷ்யன் பண்ற பாவம் குருவுக்கு, சிஷ்ய குருபாவம் இல்லை. நான்காவது சொல்றார் பத்னி பண்ற பாவம் பதிக்கு. அதனால ஸ்ரீவாச கல்யாணம் மூலமாக பகவான் காட்டுறான், சாஸ்திர வசனங்களை காட்டுறான். அதனால அப்பேற்பட்ட சாரம் வாக்கு ஸ்ரீகளுக்கு கொடுத்திருக்கார், புருஷனுடைய புண்ணியம் பத்னிக்கு கிடைக்கிறது, ஆனால் பத்னியுடைய பாவம் புருஷனுக்கு போகிறது. இவன் ஏகாதசி விரதம் நிர்ஜல உபவாசம் பண்ணிட்டு இருக்கான், பத்னி மூன்று வேளையும் சாப்பிட்டு இருக்கான், பகவான் கணக்கு எடுத்துவான், அவன் அரை வயது சாப்பிட்டுட்டான், அரை வயது சாப்பிட்டுட்டான், ஏன்னா பாலியை சாப்பிட்டா பாவம் விழுந்துதான் புரிஞ்சிருக்கு, பாலி சாப்பிட்டான் ஏகாதசி அப்படிங்கிற லெவல்ல பகவான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கா நம்மளுடைய புண்ணியத்தை. அதனால சொன்னேன் பதி தர்மம் பதி பக்தி வச்சிருந்தாலும் சாஸ்திரங்கள் அப்பேற்பட்ட உபாயங்களும் ஸ்திரீகளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற லக்ஷ்மியை பாருங்க, லக்ஷ்மியுடைய சாநித்தியம் எப்பேற்பட்ட அவருடைய அவருடைய யோகிதை என்ன, அவருடைய ஸ்தானம் என்னன்னு கேட்டால் பிரம்மாண்டத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ஞான அஞ்ஞான ரத போக்ஷா எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு தரிசன் மாதத்திலேயே பண்ணக்கூடிய கடாட்ச மாதத்திலே பண்ணக்கூடிய மகாலட்சுமி எப்பேற்பட்டவள் தான், அவளும் பதி தேவை பண்றாள். விஸ்வஸ்திதி பிரளய சர்க்கமபாவி பிருத்தி பிரகாஷ நியமாவிருதி வந்த மோக்ஷா யஸ்யா மாங்கலவ மாத்ரத
ಪೂಜಿತಾ ಶ್ರೀಯತ್ಕಟಾಕ್ಷಿತ ನಮಾಮಿ ವಿಶ್ವಸ್ಥಿತಿ ಪ್ರಳಯ ಸದ್ಗಮಹಾಭೂತಿ ವೃತ್ತಿ ಪ್ರಕಾಶ ನಿಯಮಾವೃತಿ ಬಂದ ಮೋಕ್ಷ ಇತ್ತನೆಯೂ ಇಪ್ಪಡಿ ಪಂಡ್ರಾ ಲಕ್ಷ್ಮೀನ ಒಂದು ಕಟಾಕ್ಷದ ಪಾತ್ರದಲ್ಲಿಯೇ ಬ್ರಹ್ಮಾಂಡದ ಸೃಷ್ಟಿ ಸ್ಥಿತಿ ಸಂಹಾರ ಅತ್ತನೇ ನಡೆದಲ್ಲ ಅವ್ವಳೂ ಒರು ಯೋಗ್ಯತೆ ಅಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ಸ್ಥಾನ ಅಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ಜ್ಞಾನ ಅವಳು ಇದಕ್ಕೂ ಮೇಲೆ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಪನ್ನೊಂದಿಲ್ಲ ನಾನು ನಿತ್ಯ ಮುಕ್ತಳು ನಿತ್ಯಂ ಅವಳಿಗೆ ಮೋಕ್ಷ ಮಾರಡಿ ಕೈಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಇದಕ್ಕೂ ಮೇಲೆ ಏನ್ ಸಾಧನೆ ಪಡೋಣ ಅತ್ತನೆ ಪಣ್ಣಾಳಂ ಪಂಡ್ರಾಳಂ ಭಗವಾನಿಗೆ ಎಪ್ಪೇರ್ಪಟ್ಟಂತ ಸ್ನಾನ ಭಗವಾನಿಗೆ ಎಲ್ಲಾ ಸೇವೆಯೂ ಲಕ್ಷ್ಮೀರಾ ಪಂಡ್ರಾಳ ಏನು ಧನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಂತ ಮಾಡ್ಯಳೋ ಸಾಲುರಾಗದಿಂದ ಶ್ರೀಗಳಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರಲು ಕೋಟಿ ಕೋಟಿ ಕೃತ್ಯರಳು ಹಾಡಕಾಂಬರಣ ಸೇವೆ ಹಾಡಿ ಇಲ್ಲದ ಪೂಜೆಗಳನ್ನು ಹಾಡಿಯಿಂದ ಮಾಡುತ್ತಿರಲು ಏನು ಧನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಂತ ಮಾಡ್ಯಳೋ ಎಪ್ಪಡಿ ನಾ ಬ್ರಹ್ಮಾದಿ ದೇವತೆಗಳು ಕಾತಂಡಿರುಪಾಳ ಭಗವಾನ್ ಒಂದು ಕ್ಷಣ ಪಾತ್ರೆ ಅಪ್ಪ என்னுடைய பாதத்துல ஏதோ தூக்கி எடுத்து தொடக்கணும் அப்படியே ஓடி வருவாளாம் லட்சக்கணக்கான பிரம்மாதி தேவதைகள் எத்தனை பேர் பிரம்மாக்கள் இருந்தாலோ எத்தனை ருத்ராதி தேவதைகள் இருக்காளோ எத்தனை இந்திராதி தேவதைகள் அத்தனை பேரும் ஓடி வந்து காத்துட்டு இருப்பாளாம் காத்துட்டு இருக்கும் மகாலட்சுமி நானே அப்பேற்பட்ட ஸ்தானம் அப்பேற்பட்ட யோகியதை நித்திய முக்தள் தாரதமியத்தில் அப்பேற்பட்ட ஸ்தானம் மகாலட்சுமிக்கு அப்புறம் சர்வோத்தமனான அதிகரிக்கு பின்னால் கூடவே சமணான் சொல்லக்கூடிய எப்போதும் உடன் இருக்கிறவள் அப்பேற்பட்ட மகாலட்சுமி பதி சேவை பண்றாள் கோடி கோடி நிருத்தியரழு ஆடகாம்பரண சேவை சாடி இல்லாத பூஜைகளோ சாடியிந்த மாடுதிகளோ ஏழுதன்களோ நகுமி எந்த மாதிரியோ அப்போ மகாலட்சுமிக்கும் வேட நம்முடைய ஸ்தானம் மகாலட்சுமி பண்ணப்புறம் நான் அட்டியில் வேலை பார்க்கிறேன் எனக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கு நானும் படிச்சிருக்கேன் நானும் சம்பத் அதிகமாக இருக்கு நான் ஏன் பண்ணணுங்கிற கேட்கிற வயசு நமக்கு இருக்கா லக்ஷ்மி பாதம் அப்போ லக்ஷ்மி அப்பேற்பட்ட சேவையை பண்றாள்னால் நாம் எப்பேற்பட்ட சேவையை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன் அப்போ பதி சேவை பண்றதுனால என்ன நடக்கும் சொல்றாரு பதி சேவைனா என்ன பண்ணணும் புருஷனோட ஆபீஸ் வர்றார் வெளியே போயிட்டு வர்றார் வந்தால் மலர்ந்த முகத்தோடு இருந்தால் அதுவே ஒரு சேவை வரும்போதே அன்னைக்கு இருக்கிற அவரே ஒரு டென்ஷன்ல கூட வருவார் வந்து போதே இன்னைக்கு சரியில்லை அந்த ஜனம் இல்ல அவர் வரல அப்பா அம்மா சரியில்லை அவர் இது பேசிட்டார் இவர் வந்து பேசிட்டார் சிரிச்சிட்டு கூப்பிட்டாரே அதுவே ஒரு மகா புண்ணிய கரம்ங்கிறார் வந்தவனே என்ன பண்ணணும்னா நின்றுட்டே அம்மா நானே 2 மணி நேரம் டிராபிக்ல கார் ஓட்டிட்டு வரலாமா இன்னும் நிக்க வச்சுட்டே இருக்கிய வந்த புருஷனுக்கு ஆசனம் அழித்து அவன் டயர்டாக இருந்தார் ஆயாசத்தின் ஒரு பதிக்கு ஜலம் கொடுத்தார் ஸ்வர்க்கத்தின் வழியாக நம்ம அழைச்சிட்டு போயிட்டு இருப்பானாம் தேவாதி தேவதைகள் அழைக்கும் போது நமக்கு அமிர்தத்தை ஊட்டிட்டே போவாளாம் ஆத்துக்கு வரக்கூடிய பதிக்கு ஆயாசத்துக்காக ஆசனம் கொடுத்து ஜலம் கொடுத்து தெரித்த போகணும் அந்த ஒரு சேவையை பண்றதுனாலே சொர்க்கமும் கொடுத்து சொர்க்கத்தை அழைச்சிட்டு போகும்போது வளர்ந்து சொல்றார் அமிர்தத்தையும் ஊட்டி அழைச்சிட்டு போவாளாம் பகவான் பதியுடைய காலை பிடித்து சேவை காலை பிடித்து உதைக்காக இருந்தாலும் போதும் காலை பிடித்து சேவை பண்ணால் போல விமானத்திலே பகவான் நம்ம அழைச்சிட்டு சொர்க்காதி லோகங்கள் கடந்துட்டு போறான்னு சொல்றாரு பதிக்கு இஷ்டமான வஸ்து அவருக்கு இன்னைக்கு இது பிடிக்குமே அவருக்கு இந்த டிரெஸ் இன்னைக்கு இருந்தா நான் பிடிக்குமே துவச்சு வைக்கிறது அவருக்கு இது இருந்தால் பிடிக்குமே நான் சமைச்சு வைக்கிறது அவருக்கு எது பிடிக்குமோ அந்த வஸ்துவை நாம் சரியான நேரத்துல தயார் பண்ணி வைத்தால் சொர்க்காதி லோகங்களுக்கு போகும்போது பிருஷ்டாந்த போஜனம் சதுர்வித ஆகாரங்களை பகவான் நமக்கு கொடுப்பான் அப்பேற்பட்ட பலன்களை சாஸ்திரங்கள் சொல்றது பதியினுடைய மனதை நோகடித்தால் என்னன்னா துக்ககரமான நரக்கம் தான் கிடைக்கும் நமக்கு என்னன்னா நம் மாத்துல நம்ம பிறந்தார பத்தி பெருசா நினைச்சிட்டு இவர் மனசு குத்தணும்னு நினைச்சிட்டு குத்தி குத்திட்டே இருந்தால் எந்த ஒரு ஸ்திரியானவள் பத்தியினுடைய மனசை நோகடிக்கிறாளோ அவளுக்கு என்ன தண்டனைனா அவளுக்கு தண்டனை மாத்திரம் இல்லை புகுந்தாத்தினுடைய வம்ச நிர்மூலமாகி அவர்களும் நரக்கத்துக்கு போறார் நமக்கு பிறந்தாத்தினுடைய மதிப்பு அதிகமாகவும் நீங்க குத்தி பேசினார் பிறந்தாத்தினுடைய உலமே நாசமாகிறது வம்சம் உத்தாரமாகிறது இல்லை நரக்கம் அவர்களுக்கும் கிடைக்கிறதா அதனால சொன்னேன் குலத்துடைய காரணி ரெண்டு குலத்தையும் உத்தாரம் பண்ணணும்னாலும் பத்தி ஸ்திரீனால் சாத்தியம் ரெண்டு குலம் நாசமாகணும்னாலும் அதுக்கிறார்கள் அப்ப பத்தி சேவைக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தையும் பலனையும் நம்ம சாஸ்திரம் கொடுக்கிறது என்று சொல்லி இதை சொல்றோம் இது பதிபக்தி இரண்டாவது மாற்றி ஆனால் பதிபக்தியினோட பதிபக்தியினால் பதிக்கப்பட்ட சேவை
புத்திக்கு மாத்திரம் சேவை பண்றேன். பத்தியினுடைய துணி கவிச்சு வச்சேன், அதுக்கு பரிமாறுறேன், அவ்வளவுதான். எங்க ஆத்துல எப்படி இருக்குன்னு எதையும் கண்டுக்க மாட்டேன். குழந்தைகளை பாதிக்கிறது கிடையாது, அப்பா அம்மா தாத்தா அத்தை மாமா பாதிக்கிறது கிடையாது, எந்த விதத்தை அதிஷ்டானம் கிடையாது. இல்லை, பதி சேவையினுடைய பண்ணக்கூடிய தர்ம காரியத்தையும் பண்ணால் அந்த ஒரு பலன் அப்படின்னு சொல்றது. அது என்ன ஸ்திரீ தர்மத்தினுடைய பலன், அது என்ன ஸ்திரீ தர்மம்ங்கிறது தான் பார்க்கணும். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நித்திய கர்மானுஷ்டானங்களை பத்தி நம்ம சாஸ்திரம் தேவைப்படுவாங்க சொல்றாங்க. பத்னியாளர்கள் எப்படி இருக்கணும்னா, பதிக்கு பின்னாலே தூங்கி பதி எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே பின் தூங்கி முன்னெழுவாக பத்னின்னா, இவள் எல்லாம் முன் தூங்கி அவன் ஆபிட்டது வர்றதுக்கு முன்னாடி இவன் சாப்பிட்டு என்ன குடிச்சிட்டு டைனிங் டேபிள் வச்சிருக்கேன், நீங்களே சாப்பிட்டு தூங்கி எடுக்கும், அவ்வளவுதான். அவன் காலையில சீக்கிரம் பசிட்டு போகணும், அவன் எந்திரிக்கிறானா போறானா என்ன பண்றான்னு தெரியாது. பின் அப்புறம் நிதானம் எந்திரிக்க வேண்டியது இல்லை. பதிக்கு முன்னால் அதிகாலை வேலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய ஆற்றலே லட்சுமி கடாட்சம் நிலைக்கும். எந்த ஆற்றலே ஸ்திரியானவள் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக தன்னுடைய முகத்தை அலம்பிட்டு பல் துலக்கி அந்த ஒரு சௌச காரியங்களை கொண்டு முடிச்சுட்டு தன்னை சுத்தடாக்கிட்டு ஸ்நானத்தை பண்றாலும் அந்த ஆற்றுக்குள்ளே விசேஷமாக லட்சுமியினுடைய சாநித்தியம் இருக்கும் சொல்றாங்க.